வெல்கம் டு சிலோன் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கையில் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட உத்தரவு இலங்கையில் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் விசேட உத்தரவு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு வார காலத்திற்கு அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை விடுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது பிப்ரவரி நான்காம் திகதி நாட்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை அனைத்து அரச கட்டடங்களிலும் தேசிய கொடியை பறக்கவிடுமாறு கூறப்பட்டுள்ளது இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அனைத்து அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அந்த சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காணி விடுவிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள பொதுமக்களின் காணிகளில் ஒரு பகுதி காணிகளை எதிர்வரும் மூன்றாம் தேதி யாழ் மாவட்ட செயலகத்தில் கையெழுப்பதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்றொழில் அமைச்சருமான டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் வளிவடக்கில் சுமார் இரண்டாயிரத்து ஆயிரத்து முன்னூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட தனியார் காணிகள் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதி காணிகளை பாதுகாப்பு தரப்பு இவ்வாறு கையளிக்க உள்ளது அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வுக்காக வருகை தந்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க வலிவடக்கில் உள்ள தனியார் காணிகளை பகுதி பகுதியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார் அதன் பின் யாழ் மாவட்ட செயலகத்தில் அதிபர் செயலக அதிகாரிகள் மற்றும் மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது கலந்துரையாடலின் பின்னர் உயர் பாதுகாப்பு வளைய காணிகள் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் தொடர்பில் அதிபர் செயலக அதிகாரிகள் கள விஜயத்திலும் ஈடுபட்டனர் இலங்கை அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட ஆபத்தான பேர் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த தர்மகீர்த்தி உதயனி இனுகா பிரேரா அல்லது டிஸ்கோ என அழைக்கப்படும் பெண் போலீஸ் அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடவுள பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவரிடமிருந்து நான்கு கூரிய ஆயுதங்கள் மற்றும் பதினான்கு கிராம் ஹீரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் தற்போது பிரான்சில் வெளிநாட்டில் வசிக்கும் பாரிய போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ரூபனுடன் நெருங்கிய தொடர்பில் இவர் இருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இலங்கையில் உள்ள போதைப் கடத்தல்காரர்களுக்கு போதைப்பொருள் பெற்றுக் கொடுப்பதற்கும் இவர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் விசேட படையின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த பெண் நேற்று மோதரையில் உள்ள வீடு முன்பாக வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டாலும் தேர்தல் பணிகள் தொடரும் நிமால் புஞ்சிகேவா தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் தேர்தல் பணிகள் தொடரும் என ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் கைவிடப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை நடத்துவதற்காக கோரப்பட்ட பணம் கருமமான முறையில் கிடைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினரான பி எஸ் எம் சார்ல்ஸ் பதவி விலகியதாக ஊடகங்களில் அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அவர் பதவி விலகியதாக ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமையில் ஆணைக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாகவும் அதில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்று தேர்தல் பணிகள் குறித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வருஷப்படியாக தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சுற்றுலா வந்த பிரிட்டன் பெண்ணுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை பிரித்தானிய பெண்ணொருவர் கொள்வனவு செய்த தங்கம் திருடப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து கழுத்துறை வடக்கு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நேற்று இரவு பதினொரு மணியளவில் லிண்டா பிரவுன்மன் என்ற வயதுடைய பிரித்தானிய பெண்ணொருவர் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளார் குறித்த பெண் கழுத்துறை வடக்கில் உள்ள சுற்றுலா விடுதின்றில் தங்கியிருந்தார் இவர் அழுத்கம பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்றில் சென்று தங்க நகைகளை கொள்ளுணவு செய்துள்ளார் அதன் மதிப்பு சுமார் பதினெட்டு ஐநூறு பவுண்டுகள் என அவர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் சுற்றுலா வழிகாட்டிகளாக பணிபுரியும் இருவர் தங்க ஆபரணங்களை எடுத்து சென்றதாக சுற்றுலா பெண் காவல்துறையினரிடம் மேலும் தெரிவித்துள்ளார் தங்கப் பொருட்களின் பெறுமதி இலங்கை நாணயத்தில் மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது முறைப்பாடு செய்தவர் இங்கிலாந்தின் சசெக்ஸ் மாகாணத்தில் வசிப்பவர் எனவும் அவர் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை வடக்கு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அறுபத்தி மூன்று வயதான ஜெர்மன் நபருக்கும் யாழ் யுவதிக்கும் கோலாகலமாக நடந்த திருமணம் ஜெர்மனியில் இருந்து வந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான நபருக்கும் முப்பத்தி ஐந்து வயதான பெண்ணுக்கும் யாழ் வலிகாபம் பகுதியில் உள்ள பிரபல திருமண மண்டபத்தில் பெரும் விமரிசையாக திருமணம் நடைபெற்றுள்ளது மேலும் குறித்த இருவருக்கும் திருமணம் நடந்து விவாகரத்து ஆனவர்கள் என தெரியவந்துள்ளது இதேவேளை திருமணமான பெண்ணுக்கு இரு குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது குறித்த திருமண நிகழ்வில் யாழ்ப்பாண அரசியல்வாதி ஒருவரும் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த திருமணத்தில் மணமகளின் சேடி பெண்களாக பெண் குழந்தைகளுடன் குழந்தைகளாக மணமகளின் இரு பெண் பிள்ளைகளும் பூ கொண்டு தாயின் பின்னால் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது மணமகளான மாப்பிள்ளைக்கும் மணமகளின் வயதில் ஒரு ஆண் பிள்ளை இருப்பதாகவும் அந்த பிள்ளையும் திருமணம் முடித்து மணமகளின் பிள்ளைகளின் வயதில் குழந்தைகள் உள்ளதாகவும் தெரிய வருகிறது அறுபத்தி மூன்று வயதான ஜெர்மன் நபர் ஐம்பத்தி எட்டு வயதில் தனது மனைவியை விவாகரத்து செய்துள்ளதாக தெரிய வருகிறது பணக்காரர்களின் நிறுவனமே ஐஎம்எஃப் வாசுதேவ காட்டம் சர்வதேச நாணய நிதியம் என்பது பணக்காரர்களின் அதிகாரத்தை உறுதி செய்யும் நிறுவனமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை போன்ற நாடுகளின் பிரச்சனைகளில் தலையிட்டு பணக்காரர்களுக்கு தேவையான வளங்களை எமது நாட்டிலிருந்து உறிஞ்சுவதற்கு அவர்கள் நிபந்தனைகளை விதிக்கின்றார்கள் அதேபோன்று பிரச்சனையின் சுவையை மக்கள் மீது சுமத்துகிறார்கள் அந்த சட்டத்தை மூடுவதற்காக உயர் வகுப்பாரிடமிருந்து வரியை அறவிடுவார்கள் உயர் வகுப்பார் வரி செலுத்துவதை தவிர்க்கின்றார்கள் மத்திய வங்கி ஆளுநர் கஷ்டமான வேதனையான முடிவுகளை நோக்கி செல்ல வேண்டும் என கூறுகின்றார் எமது நாட்டின் கடன் உரிமையாளர்களின் ஒப்புதலை பெற்று கடனை செலுத்தும் விதம் குறித்து அமைப்பொன்றை உருவாக்கி கடன் செலுத்தல் தொடர்பாக கலந்துரையாட வேண்டியுள்ளது பொருளாதார பிரச்சனையிலிருந்து மேலும் விதம் குறித்து கடன் உரிமையாளர்களுக்கு கூற வேண்டும் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களில் அதிக வருமானத்தை பெறும் வீதம் குறித்து சுட்டிக்கா அரசுக்கு சொந்தமான சொத்துக்களில் அதிக வருமானம் பெறும் விதம் குறித்து சுட்டிக்காட்டப்பட வேண்டும் ஊழியர்களை முகாமைத்துவத்துக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் சுங்க வருமான வரி ஹலால் வரி திணைக்களங்களை நவீன மாற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் நீதி பொறிமுறைகளை அறியாத ஒருவர் நீதியமைச்சரா செல்வம் அடைக்கல்நாதன் வெளிநாட்டில் இருந்து வந்த பிரதிநிதி ஒருவருக்கு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நன்றாக கதை கலந்து இருக்கின்றார் என தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்றைய அரச ஊடக பத்திரிகையில் இதை கண்ணுற்றது வேடிக்கையாக இருந்தது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு தடையாக ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் இருப்பதாகவும் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமையால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் இருப்பதாக கூறியிருப்பது விஷமத்தனமானதும் சிறுபள்ளைத்தனமானதுமாகும் நாட்டின் நீதி அமைச்சராக இருக்கும் ஒருவர் அரசியல் கைதிகள் விடுதலை பற்றிய நீதிப் பொறிமுறைகளை அறியாதவராக இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுகின்றது ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் பேரில் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட முடியும் என்பதை பட்டியலிட்டு ஆதாரத்தோடு ஜனாதிபதியிடம் கடந்த ஆவணி மாத சந்திப்பிலேயே நாங்கள் கையளித்திருந்தோம் அதன் பிரகாரம் பதிமூன்று அரசியல் கைதிகள் வெளிவந்திருப்பது வரவேற்கத்தக்கது அதன் அடிப்படையில் மற்ற அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட முடியும் என்பதை அரசியல் யாப்பு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது வழக்கு நிலுவையில் இருப்பவர்கள் மாத்திரம் வழக்கை மீள பெற்ற பின்னர் விடுதலை செய்யப்பட முடியும் என்பதையும் சட்டம் சொல்கின்றது இது இப்படி இருக்க சிறுபிள்ளை தினமான ஒரு புதுக்கதையை நீதி அமைச்சர் அளந்திருப்பதானது அரசியல் கைதிகள் விடுதலையில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் பற்றிய சட்ட விவகாரங்களை அவர் அறிந்திருக்கவில்லையோ என்ற சந்தேகம் தோற்றுவிக்கின்றது இதுவரை காலமும் விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் யாருடைய ஒப்புதலின் பேரில் அதுவும் எந்த தமிழ் அரசியல்வாதிகளின் ஒப்புதல் பேரில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை அவர் விளக்குவாரா அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு முன்வைக்கப்பட்ட நியாயமான கோரிக்கைக்கு நாட்டின் நீதி அமைச்சர் என்ற முறையிலேயே விஜயதாச ராஜபக்ச வழங்கிய பதில் அந்த கோரிக்கையை எள்ளி நகையாடி இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதி அமைச்சராக தன்னுடைய கடமையை சரியான முறையில் அவர் செயல்படுத்த வேண்டுமே தவிர சிறுபிள்ளைத்தனமான சாட்டுப்போக்குகளை சொல்லி தனது கடமைகளை தவிர்த்துக் கொள்வதை அல்லது சட்டத்திலே இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை மூடி மறைப்பதை நாங்கள் கவலையோடு உற்று நோக்குகின்றோம் அவருடைய இந்த கருத்தானது ஒட்டுமொத்த நாட்டினுடைய நீதிப் பொறிமுறையின் செயல்பாடு எந்த அளவுக்கு செருமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பதை உள்ளது